ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் போட்டுட்டு போகிறோம், சரிங்களா? நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்மா பஜார் வந்து உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு எப்போவுமே வருஷம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கடை பிடிக்கிறது லீவு. அதாவது ஒரு அன்னைக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பர்மா பஜாரில் டோட்டலாக ஒரு 1200-1250 கடைங்க வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம், அடைச்சிருக்கோம், திறக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து உழைப்பாளர்களுக்கு ஒரு மரியாதை தரும் பண்ணமா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே வந்து க்ளோஸ் பண்ணி வைப்போம் அந்த நாள் மட்டும். அதே மாதிரி ஒரு காந்தி ஜெயந்தி. ஸோ இந்தியாவில் முக்கியமான நிகழ்ச்சி எல்லாத்துக்குமே வந்து இந்த பர்மா பஜாரில் வந்து நாங்கள் லீவ் விட்டுருவோம். அது மாதிரி தான் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா, நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த உழைப்பாளர் தினம் முன்னிட்டு பர்மா பஜார் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங், அதாவது லீவ் விட்டுருவோம், விடுமுறை, சரிங்களா? அதனால் வந்து நாளைக்கு யாரும் கஸ்டமர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தேடி பஜாருக்கு வரவேணாம். நீங்கள் எதாக இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள், முடிஞ்சால் நான் ஃபோன் அட்டன் பண்ணுவேன். ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் எங்களுக்கு லீவ் கிடைக்கிறது பெரிய விஷயம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு சண்டே தான் வந்து லீவ் விடுவாங்க. இந்த லீவு மே 1 இருக்கிறதுனால தான் போன வாரம் அப்போ கூட லீவ் இல்லை, பஜார் லீவ் கிடையாது. அதனால் இந்த மே 1 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்மா பஜார் லீவு, சரிங்களா? அது இல்லாமல் நாளைக்கு உழைப்பாளர் தினம். உழைப்பாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உழைப்பை தான், மனிதனோட எல்லா வகையிலும் வந்து உழைப்பு தான் முக்கியம். ஸோ மனிதன் வந்து உழைச்சி அது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உழைச்சி முன்னேறது தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வாழ்வாதாரமாக இருக்குது. இன்னொன்று என்ன சொல்லிக்கிறேன்னா, உழைப்பு வந்து வந்து பார்த்திங்கன்னா உழைப்போட சிந்தனையும் சேர்ந்து சிந்தித்து செயல்பட்டு, உழைப்பு மட்டுமே இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஏமாற்றிடுறானுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி யோசிக்கிற திறனும் உழைச்சி சம்பாதிக்கணுன்ற உணர்வும் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எங்கேயாவது என்றைக்காவது ஒரு நாள் முன்னேற்றம் அடைஞ்சிடலாம், நம்ம எல்லையை தொற்றுலாம். நம்ம என்ன நம்ம மனதில் என்ன எண்ணங்கள் இருக்கோ அதை நிறைவேற்றலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர், மலேசியா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க உழைப்பால் வந்தது. இந்தியா வந்து முன்னேறதுக்கு காரணம் வந்து உங்களுக்கே தெரியும், அரசியல்வாதிகளால் தான். இதாக நம்ம வீடியோ போடுவோம், நம்ம வியாபாரத்தை பார்ப்போம், அரசியல் எதுக்கு பேசிக்கிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல் எடுத்தோடனே சொல்லிடுறேன், தப்பான்னு நினைக்காதீங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ஜர் ஒயர் வந்து என்கிட்ட இப்போ 8 தான் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா OnePlus Nord இருக்கு பார்த்தீங்களா, OnePlus Nord. ஸோ அந்த ஒயரில் அந்த இதில் அந்த பாக்ஸ்லேருந்து எடுத்தது. இது வந்து ஒரு பக்கம் டைப் சியாகவும் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கேபிளாகவும் இருக்கும். அப்புறம் ஒரு பக்கம் டைப் சியாக இருக்கும், ஒரு பக்கம் நார்மல் கேபிளாக இருக்கும். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா பஜாரில் 450 ரூபா விற்கிறாங்க. நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற விலை 220, சரிங்களா? 220 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஒன்றும் இதுக்கு அதிகமாகலாம் என்கிட்ட இல்லை. என்கிட்ட இருக்கிறது 2, 4, 6, 8. ஸோ பக்கா 100% ஒரிஜினல்ன்ற கேபிள், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு மொபைல்லேருந்து எடுத்து கொடுக்குறது தான் இது. ஸோ அதனால் நீங்கள் புரிஞ்சு வாங்கிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் பேங்க் ஒன்று இருக்குது எங்ககிட்ட. பவர் பேங்க்குன்னா இது MI பவர் பேங்க். இது MI பவர் பேங்க்கு 10,000 mAh இது, செகண்ட்ஸ் கிடையாது, புதுசு தான். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெறும் 600 ரூபீஸ், 600 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 10,000 mAh எம்ஐயோட பிராண்டு, செகண்ட்ஸ் கூட இல்லைங்க, இது புதுசு, இது செகண்ட்ஸ் மாதிரி இல்லை, ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது. ஏன்னா ஒன்லி பாக்ஸ் கிடையாது, ஒன்லி இது தான். இதோட விலை 600 ரூபா, 600 ரூபீஸு. யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்கள், இருந்துச்சுன்னா கால் பண்ணேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஐக்யூ மொபைல் இருக்குல்ல, இந்த கேமிங் மொபைல்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஐக்யூ மொபைலுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன், இது அதாவது கூலிங் ஃபேனுன்னு சொல்லுவானுங்க. வண்டி எடுத்துட்டு வந்துட்டியா? கார் பைக்கு தண்டையார்பேட்டை மெட்ரோல எடுத்துட்டு வந்துருக்கேன். சரி, ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐக்யூவில் வந்து கூலிங் சொல்லுவாங்க. இது வந்து சீல்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏ, இதை ஓப்பன் பண்ண முடியுமா படுறான்? ஆ, சீல்டு பேக்குன்னு நினைக்கிறேன். கூலிங் ஃபேனுன்னு சொல்லுவானுங்க. இதை ஓப்பன் பண்ணி தான் இருக்கு. என்னதுப்பா? சரி இருங்க, இந்த வீடியோ போட்டுட்டிருக்கேன். சோ கூலிங் ஃபேனுங்க இது, கூலிங் ஃபேன். போகாது. இதோட விலை வந்து 3000 ரூபா இருக்கும். 1500 ரூபா சொல்றாப்ல, சீல்டு புதுசு, இது யூஸே பண்ணல. ஆக்சுவலாக நாங்க தான் உடைச்சிருக்கோம் சீல்டு, சரியா? இதோட விலை 1500 ரூபாயா, 1500.
இப்போ யாராவது ஐக்யூக்கு தான் யூஸ் ஆகுமா எல்லா ஃபோனுக்கும் யூஸ் ஆகுமா? எல்லாம் இந்த ஐஃபோனுக்கே போட்டு யூஸ் பண்ணுவோம். அப்படி ஐக்யூக்கு கூட போடலாமா? இது என்ன பண்ணும்? இது போடு ஜிங்குனா. என்னாச்சு? அவர் ஏன் குடுக்குறாரு? ஏ, அதை ஏன் குடுக்குறாரு? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 26 ரூபா தான் கேட்டாரா, நீங்க 26500 கொடுத்துருக்கீங்களா? அப்படின்னா நீ வீடியோ போட்டு பேலே பண்ணிடுறேன், 26000னா கேஷ் கொடுத்துறேன். சரி விடு விடு விடு, சரி விடு போட்டு விடு. இப்போ அப்படி பார்த்தா இது 1500 ரூபா தான், 1500 ரூபா விற்றா தான் நமக்கு கட்டுப்படி ஆகும். 1500 ரூபா விற்றா தான் நமக்கு ஏதாவது கிடைக்கும். சரி ஓகே, 1500 ரூபா பஸ். அது அது ஆக்சுவலாக வந்து கூலிங் ஃபேனு, சார்ஜ் போட்டணுமோ? சார்ஜபிள் கிடையாது. சார்ஜ் போட்டுட்டே விளையாடலாம். இல்லை இது வந்து சார்ஜபிள் ஆகுது. இல்லை இல்லை, ஆ இந்த போடுது ஓடுது பாருங்க. ஸோ காற்று ஜில்லுன்னு வருது. ஃபோன் வந்து ஹீட் ஆகாது. ஸோ கேம் விளையாடும் போது நம்ம பார்த்தோம்னா, கேம்னு இல்லை ஹெவியாக யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சில டைமில் ஃபோன் வந்து தொடவே முடியாது, அந்த அளவுக்கு ஹீட் ஆகும். அந்த மாதிரி நேரத்தில் அதில் கேபிள் ஒயரு எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓ ஃபோனில் மாட்டிக்கணும். ஓ, ஃபோனில் மாட்டுறதுனால அப்படி மாட்ட முடியாது. ஓகே ஓகே, ஃபோனில் மாட்டி இதில் இப்படி சொல்லிடணும். இங்கே ஓ ஆட்டோமேட்டிக்காக இதில் உள்ள சார்ஜர் இது இதுவாகிடும். ஓ, அப்போ மொபைலோட பேட்டரி மொபைலுக்கு சார்ஜ் வேணும்னா இதில் சார்ஜ் போட்டால் மொபைல்லையும் சார்ஜ் வரும். ஓ, இது கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே போல ஃபோன் கம்மி பார்த்து மாட்டிக்கலாம். இல்லைப்பா, மொபைலில் உள்ள ஃப்ரிட்ஜு மாதிரி ஆயிடுச்சு. ஆமாப்பா, ஐஸ் கட்டி மாதிரி ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க, கூலிங் ஐஸ் கட்டி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது 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 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் வாங்கினா 3500 ரூபா பஸ் இருக்கு பாருங்க. புதுசு இது கேபிள் எப்படி போட்டுருந்தோம், போட்டால் இது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. போட்டுட்டு இந்த பேட்டரி அதில் உள்ள பேட்டரியிலே இது வந்து ஃபேன் ஓட ஆரம்பிச்சிடும். அதில் உள்ள பேட்டரியில் ஓடாது. ஆ, இது இப்படி போட்டுட்டு ஓகே ஓகே, இதை சார்ஜ் போட்டால் அதுவும் சார்ஜ் ஏறும், ஃபோனும் சார்ஜ் ஏறும். ஓகே ஓகே, ஃபோனும் சார்ஜ் ஏறும். ஆ, இதுவும் ஆன் ஓடுது. பேட்டரி வீக் ஆகாது. ஆ, பேட்டரிக்கு வீக் ஆகும், பேட்டரியில இருந்து ஓடாது. அதான் பேட்டரி சார்ஜ் இறங்காது, பவர்ல இருந்து தான் ஓடும். ஆனால் நல்லா சில்லுன்னு ஆயிடுது, ஐஸ் கட்டிங் மாதிரி ஆகும். ஓ, ஹெவி யூஸருக்கு இது கரெக்டாக இருக்கும். சரி ஓகே, பாருங்க ஐடியா இருக்கா பாருங்க. 1500 ரூபா, 1500 இது புது. இதோட ப்ரைஸ் வந்து 3000 ரூபா போட்டிருக்கு. இதில் இதில் வந்து 3000 ரூபா போட்டிருக்கு. நம்ம பாதிக்கு பாதி ரேட்டு தான் தரோம், 1500 ரூபா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபு, இது வந்து 8500 ரூபா சொல்லியிருக்கோம். இந்த டேபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர் வாங்கவே வந்து பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ நான் தான் கொடுக்கணுமா? ஏன்ப்பா தம்பி, அப்பா நான் தான் கொடுக்கணுமா? என்னப்பா, சரி அதுலயாவது ஒரு 500 ரூபா விட்டு கொடுக்கலாம்ல. சரி விடு, இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் ஐபேடு வந்து இது 6th generation. இது 6th generation வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும், புரியுதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்டேட் கிடைக்கும். ஸோ செம்ம அப்டேட் கிடைக்கும் இதுல 6th generation. இதோட விலை வெறும் 8500 ரூபா தான். இந்த கவரே 1000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்காப்ல. அது காமிச்சேன் நான் முதவே, ஐஸ் கட்டி மாதிரி ஆயிடுச்சு, ஃப்ரீஸ் ஆயிரும். அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா மொபைல் வந்து ஹீட்டே ஆவார், செம்மையா யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து 8500 ரூபாய்க்கு தரும். 32 GB. ஸோ எந்த இஷ்யூமே இல்லை, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக தெளிவாக இருக்குது. கேமரா கேமரா எல்லாமே A to Z க்ளீனு. ஸோ இது மாதிரி கம்மியாக கிடைக்குது, நீங்கள் வாங்க முடியாது தெரியுமா? இது எவ்வளோ எவ்வளோப்பா இருக்கும் புதுசு வாங்க போனால்? இது எவ்வளோ இருக்கும் சும்மா உதாரணத்துக்கு சொல்லு. 6th generation வந்தப்போ 40000. இப்போ செகண்ட்ஸாக வாங்க போனால் பஜாரில் 15000 ரூபா சொல்லுவானுங்களா? 20 ரூபா 15-20 ரூபா. சரி, ஏதோ ஒன்று நாங்கள் கம்மியாக தரோம் பார்த்தீங்களா, 8500 ரூபாய்க்கு தரோம். ஸோ ஐடியா பண்ணிக்கங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து என்னது, இதெல்லாம் பழைய மாடல் 9R ஒன்று இருக்குது, 1+9R 8 to 128 தான். ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 16000 ரூபா, 16000 இது 16000 ரூபா தரும். 8 to 128 மொபைல் வந்து அவ்வளோ தெளிவாக, அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, பஸ் எந்த இஷ்யூமே கிடையாது, செம்ம தெளிவாக இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி A53 A53 இல்லை A33 நினைக்கிறேன்.
A30 இது, ஆனால் 5G மொபைலு, இதோட விலை 9500, அதாவது 9500. இந்த அண்ணனுக்கு ஏதாவது கொடுத்து விடுவா? ஆ இந்த என்ன வாங்கிக்கண்ணா, உனக்கு இல்லாத அதான் அப்படியே பிடிண்ணா, எண்ணெயெலாம் பார்க்கல, அப்படியே எடுத்து கொடு. ஆ வாங்கண்ணா, எல்லாம் நல்லா இருக்காங்க. ஓகே, சாம்சங் கேலக்ஸி A33 நினைக்கிறேன். ஸோ 9500 இதோட விலை. ஸோ 9000 தரேன், 9000 தரேன் உங்களுக்கு. உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா உடனே கால் பண்ணுங்கள். ஆக்சுவலாக 5G மொபைலு, அதுவும் இல்லாமல் A33. உங்களுக்கு ரேட் எவ்வளோ பாருங்க, இது இந்த மாடல் எவ்வளோ இருக்கு பாரு, இது ஆன்லைனில் பாரு எவ்வளோன்னு பாரு. என்னடா இங்கே எப்படா வந்துச்சு இந்த ஃபோனு? லேப்டாப் விற்கலப்பா, நாளைக்கு தான்ப்பா போவோம். ஆ விடு விடு, நாளைக்கு பார்த்துக்கலாம்ப்பா, அமைதியாக இரு, அவசரப்படாத. என்ன மாடல்? எது சேம் சேம் கா பத்தல. சாம்சங் என்ன மாடல்? A33 நினைக்கிறேன். ஆ வந்துருச்சு, 30000 இருக்கு. சாம்சங் கேலக்ஸி A33 5G மொபைலு, 8 128, 9000 ருபீஸு. ஸோ ரொம்ப அடிமட்ட விலைக்கு தரேன். பஸ் இது ஒருத்தர் பாவம் வாங்கிட்டாரு, அட்ரஸ் அனுப்பலை, அவர் மெசேஜில் போயிட்டு அனுப்பியிருக்காரு. நான் மெசேஜெல்லாம் கண்டுபிடிச்சி அனுப்பக்குள்ள எனக்கு தரேன்ப்பா, ஆனால் ஒன்றும் வேலை அவ்வளோப்பா, எனக்கு வந்தால் தான் தர முடியும். நாளைக்கு தான் எடுப்பாங்க, கவலைப்படாதா, அவசரப்படாதப்பா. என்ன உடனே நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பாவம் காசு போட்டாரு, அவர் வந்து மெசேஜில் அனுப்பியிருக்கார் போலக்கு. எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்தால் தான் நான் வந்து கண்டுபிடிச்சி அவருக்கு அனுப்ப முடியும். ஸோ இந்த வீடியோ அவர் பார்த்தார்னா திரும்ப அவருக்கு கால் பண்ணுங்கள். ஆனால் நாளைக்கு லீவு, நாளை கழிச்சு தான் என்னால் அனுப்ப முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட 35W சார்ஜரு, ஒரிஜினலு, சும்மா டூப்ளிகேட்லாம் கிடையாது, ஒரிஜினலு, செகண்ட்ஸ்லாம் கிடையாது, புதுசு தான் அது. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்க, புதுசு சீல்டு கூட பிரிக்கல, ஸோ பக்காவாக இருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா, 1000 ருபீஸ், 1000 ருபீஸுங்க இது. சரியா, இதை திரும்ப அதே மாதிரி உள்ளே வச்சுருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா நத்திங்கில் வந்து ஒரு சார்ஜர், இந்த சார்ஜரோட விலை வந்து 1600 ரூபா, 1600. விவோவில் வந்து விவோ V25 Pro. எப்பா நேற்று மீரா கொடுத்தாப்புல அதானே, எவ்வளோ சொல்லி கொடுத்தாப்புல, உனக்கு தான் தெரியும் ரேட்லாம். எங்கே காணமே இது? நான் பார்த்தேனே, காணமே இது மீனான்னு தெரியலண்ணே. இது யாருது அப்பா? பார்சல் வந்து ஒரு கஸ்டமர் போட்டு அந்த ஸ்டிக்கரை வெளியே எடுக்கணும். என்ன இப்போ ஸ்டிக்கர் எடுத்துட்டியா? எடுக்கலை எடுக்கலை, சரி ஓகே. இது அப்போ அவர்கிட்ட பேசணும்ல, அந்த கஸ்டமர்கிட்ட நம்ம பேசுறதில்லையே. இது வந்து ஒன் ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா 70 வந்து 10500 ரூபா. மொபைல் நல்லாயிருக்கு, கொஞ்சம் கிராச்சஸ் இருக்குது. நம்ம வேண்டாம் 10 ரூபாய்க்கு பேசி வாங்கிட்டுறோம், வேண்டாம் ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்கள். இது வந்து ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 6S 5500 ரூபா. இங்கே ஒரு 6S இருக்குது, அதுவும் 5500 ரூபா. இங்கே ஒரு 7 ஒன்று இருக்குது, அதுவும் வந்து 5000 ரூபா. இங்கே ஒரு 7 ஒன்று இருக்குது, இதுவும் 5000 ரூபா. சாம்சங் கேலக்ஸி நோட் 10 Plus இருக்குது, இதோட விலை வந்து 16000 ரூபா, 16000. சரியா, 16000. ஸோ ஐடியா இருக்கா பாருங்கள், 12 256 GB. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட ஏர்பட்ஸ் ப்ரோவா என்னதுப்பா இது? ஏர்பட்ஸ் ப்ரோ தானே? ஆமாம், ஏர்பட்ஸ் ப்ரோ. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, 10500 ரூபா, 10500 ரூபா. வாரண்டிலாம் இருக்காது இதில்,
வாரண்டி இருக்குமாடா பாரு, இதை எப்படி செக் பண்ணி பாரு. ப்ரோ டூவா? ப்ரோ போட்டிருக்கு. ப்ரோ டூவா ப்ரோவா? ப்ரோ டூ. ஓ ப்ரோ டூ பஸ் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஏர்பட்ஸ் ப்ரோ டூ. சரியா, டூனா அடுத்த லேட்டஸ்ட் மாடலு. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 10,500. 10,500 ஒரிஜினல். இதில் பயங்கரமாக ஏமாத்துறானுங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்டு, ஃபஸ்ட் குவாலிட்டி, ஃபஸ்ட் காப்பி என்னென்னமோ வருது, சேமாக இருக்குது, கண்டே பிடிக்க முடியல. ஸோ வியாபாரி கட்டி பிடிச்சிருவான். இப்போ நான்லாம் எங்கள் கிளங்க ஒரு செகண்டில் இப்படி தொட்டு பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவான். நம்மளாம் செக் பண்றோம்ல. டூ தானே? ஓகே ஓகே, செக் பண்ணி பாக்குறியா? வாரண்டி இருக்கா பாரு. வாரண்டி இருந்தா நம்ம பில்டர் ஒருத்தர் இருக்காரு, அவரு கூட வாங்கிக்குவார். இது வந்து பாத்தீங்கன்னா சார்ஜரு, நேத்தே நம்ம போட்டோம் 1300 ரூபான்னு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 40 வாட் சார்ஜரு, ரெண்டு டைப் சி போட்டுக்கலாம். டைப் சி சார்ஜரு ரெண்டு போட்டுக்கலாம். ஒன் பிளஸ் நாடு ஒரு பையன் கேட்டிருக்கான், நாளைக்கு நாளை கழிச்சு வந்து வாங்கிக்குவான், வெயிட் பண்ணுவான். இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்சா, இது என்ன நத்திங் நத்திங் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா நத்திங் ஃபோனில் ஹெட்செட், இது ப்ளூடூத் ஹெட்செட்டு. ஸோ இதோட விலை 5,200 ரூபா. சரியா, மூணு பீஸ் இருக்கு. ஏ எங்கடா ஒன்று ஒன்று காணும். பின்னாடி எங்க இருக்கு காணுமாடா? இது ஓகே, இதுலயே மூணு இருந்துச்சுல, பாத்திரா பத்திரமா காணா போயிட்டு போகுது, ஊரா விட்டுச்சாமா. நம்ம இதுன்னா கூட பரவாயில்ல, போகுதுன்னு விட்டுருலாம். ஒன்று ரெண்டு மூணு. சரியா, இது வந்து 1800 ரூபா, இது 5,200 ரூபா. 5,200. இதில் ஒன்று ஒன்று இருக்குமேவா பெரும். இது இப்போ இடையில யாருக்கா கொடுத்தோமா? இல்லை இல்லை, நேற்று இன்னைக்கு. அது ஓகே, அது டப்பா தானே, இங்கே தானே இருக்கு. பீஸை காணுமே, கொஞ்சம் தேடி பார்க்குறியா? சரி ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா யாரோ வாங்கி பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 14 ப்ரோ மேக்ஸு, டிஸ்பிளே சேஞ்சுடு. இது ஒருத்தர் வந்து கேட்டார், இது இப்போ கேட்கல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 14 ப்ரோ மேக்ஸுங்க, 57,000 ரூபா போட்டிருக்காப்ல. டிஸ்பிளே மட்டும் தான் சேஞ்சுடு. இன்னும் 3 மாதம் வாரண்டி வேறு இருக்குது, பாக்ஸ் இருக்குது. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே டென்ட் கிராச் கிடையாது, டிஸ்பிளே தான் எப்படியோ உடஞ்சிருக்கு, மாற்றிருக்காங்க, வேறு ஒன்றுமே இல்லை. அதில் கூட வந்து ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகுது. சரியா, 256 GB பேட்டரி ஹெல்த்து 93 இருக்குது. ஸோ ஒர்த்தான மொபைல் தான், 57,000 ரூபான்றது கரெக்டு தான், நீங்கள் பார்த்தீங்கன்னா. இது சாம்சங்கில் வந்து பார்த்தீங்கன்னா S10 5G மொபைல் தான். பட் ஆனால் இதில் வந்து நெட்ஒர்க்கு சில நேரங்களில் வரும், சில நேரங்களில் வராதுன்றான். 7,500 ரூபாயே சொல்லிட்டேன், ஏன்னா விடுங்க பரவாயில்ல, அதனால ஒன்றும் இல்லை. 7,500 ரூபாய் தரேன், உங்களுக்கு யாருக்காவது ஐடியா இருக்கா பாருங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் 60 7,500 ரூபா தான் இதுவும். இது வந்து 8 128. சரியா, இது வந்து ஒன் ப்ளஸில் சாம்சங்கில் வந்து S10 Plus. இது S10 Plus 15,000 ரூபா சொல்லி கொடுத்துருக்காப்புல. IQ7A 8 128. ரியல்மியில் வந்து 7 ப்ரோவா? ஆமாம், Realme 7 Pro 7,500 ரூபா 8 128. இது வந்து நானே சொல்லிட்டேன், நல்லா இல்லைண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா iPhone XR 13,500 ரூபா. இதுவும் iPhone XR 16,000 ரூபா. 128 GB பேட்டரி ஹெல்த்து 88 இருக்குது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஐபோனில் வந்து 93% பேட்டரி ஹெல்த்து, ஐபோனில் 93% பேட்டரி ஹெல்த்து, 17,000 ரூபா 64 GB.
டூ டோன் ஃபேஸ் ஐடி எல்லாம் மொபைல்லாம் புது மொபைல் மாதிரி இருக்கு. ஐபோன் 8 பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,500. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஐபோன் 8 இது 9,500. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐபோனில் வந்து இது வாங்கக்கூடிய ரேட்டு தான், இது 38,000 ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம். எதனாலன்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து 13 ப்ரோ 256 GB டிஸ்பிளே கூட ஒரிஜினல் டிஸ்பிளே தான் எடுத்து மாற்றிருக்காங்க. பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 88% இருக்குது. ஸோ எல்லாமே ஜென்யூனாக தான் இருக்குது. 38,000 ரூபான்றது உண்மையிலேயே நல்ல ப்ரைஸு, பார்த்துக்கோங்க. ஐடியா இருக்கா பாருங்கள். ஒன் ப்ளஸ் 9R இங்கினக்குள்ளே ஒன்று போட்ட மாதிரி இல்லையா அது? ஆமாம், இது ஏற்கனவே போட்டாச்சு. இதுதான் வந்து எவ்வளோ சொன்னோன்னா 16,000 ரூபா 16,000. இது வந்து பார்த்திங்கன்னா எம்ஐயில் வந்து இது ஒரு 5G மொபைலு, கேமரா ஃபால்ட்டுன்னு சொன்னால் அது. இது செக் பண்ணு தம்பி, என்ன ஃபால்ட்டுன்னு பார்ப்போம். கேமராக்குள்ளே போனால் வர மாட்டேது, கேமராக்குள்ளே போனாலே வெளியே வர மாட்டேதுங்க. அப்புறம் உள்ளே எப்படி வெளியே வருது? ஆ ரைட், ஓகே. திரும்ப பேக் வந்தால் வந்துடுது. ஸோ மற்றபடி ஒரு கேமரா தான் ஒர்க் ஆகலையா, ரெண்டு கேமரா ஒர்க் ஆகலையா? ரெண்டுமே ஒர்க் ஆகலை. சரி ஓகே. இதோட இது என்ன ஜிபி இது? எம்ஐ என்ன மாடல் இது? எம்ஐ 10i 5,500 தான் தராப்பில். 5,500. பேக் டோர் உடஞ்சிருக்கு, கேமரா ஃபால்ட்டு. 8 128 8 தானம்பா? 6 1 பாரு பாரு, 6 128. ஸோ ஐடியா பண்ணிக்கங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சலில் வந்து பார்த்தீங்கன்னா 17,000 ரூபா தரேன். கூகுள் பிக்சல் 6 6 ப்ரோ 17,000 ரூபா டிஸ்பிளே சேஞ்சுடு, கிளாஸ் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா பார்த்துட்டோம். இது வந்து கூகுள் பிக்சலில் 7 ப்ரோ 35,000 ரூபா. மேலே ஒரு டேப் இருக்குல்ல, அந்த டேப் வந்து 8,500 ரூபா அது, லினோவா டேபு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு லேப்டாப்லாம் போட்டோம், அதில் 4 வந்து 2 லேப்டாப்பு ஓகே ஆயிடுச்சு. 2 லேப்டாப் ஓகே, 3 ஓகே ஆயிடுச்சு, சாரி 3 ஓகே ஆயிடுச்சு. இந்த ஒன்றே ஒன்று தான் இருக்குது, இந்த ஹெச்பி லேப்டாப்பு. ஸோ இதை மட்டும் நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன். ஏன்னா அதுவும் ஒருத்தர் காசு போட்டாரு, இதுவும் ஒருத்தர் காசு போட்டாரு. தம்பி இது நடுவில் உள்ளதை எடுக்க முடியுமா பாரு, ஹெச்பி லேப்டாப் அது என்ன ஏதுன்னு பார்த்துருவோம். ஒன்று வந்து வாங்கிட்டே போயிட்டார்ல, ஒன்று வாங்கிட்டு போயிட்டார். மொத்தம் 5 என்னமோ போட்டோங்க, 1, 2, 3, 4 இது 2 போயிடுச்சு. ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டாப்ல, இது மட்டும்தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 16,000 ரூபா சொன்னோம், 15,500 ரூபாய்க்கு தரோம். இது வந்து பார்த்தீங்கன்னா i3 10th generation. என்ன ஜிபி பாரு, 8 GB ரேம் தானே, 8 GB ரேமு, 256 GB SSD இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை TP1 TP இருக்கும். i5 10th generation 8 GB RAM 256 GB SSD கொடுத்துருக்காங்க, நல்ல கண்டிஷனாக இருக்குது. விலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு, 15,000 ரூபாய்க்கு தரும், 15,000. ஸோ இந்த ரேட்டு கிடைக்காது, பாஸ் வாங்கிடுங்க, வாங்கிட்டேங்க. ரொம்ப கம்மியாக பேசி 15,500 இல்லை, இது எவ்வளோப்பா? சென்னாஜா கோயில் தானே போட்டோம், 15,500 தானே, 15,500 பஸ், 15,000 ரூபாய்க்கு அப்படியா? இல்லை 15, நான் சென்னாஜா கோவை போட்டு விடுவோம், வேறு என்ன பண்ணுறோம், 15,500 வந்தால் அவர்கிட்ட அவர் தான் கம்மி பண்ணி விற்று காசு கொடுக்கணுன்றதுல, 15,500. ஸோ அப்புறம் வேறு என்ன இருக்குது? இந்த அந்த ஒரு ஹெட்ஃபோன் வந்து 30,000 ரூபாயா இது ஆன்லைனில், இதை ஓப்பன் பண்ணுறா, 30,000 ரூபாயா இது ஆன்லைனில். அவர் 14,500 ரூபாய்க்கு தரேன்றாரு. அது வந்து நானே கூட யூஸ் பண்ணிடுவேன், நமக்கு அந்தளவுக்கு தேவைப்படாது. புதுசு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, கைப்பட்டால் கூட அழுக்காயிருமேன்னு சொல்லி தான் நாங்கள் எடுக்காமல் வச்சுருக்கோம். சோனி பிராண்டு. ஸோ 30,000 ரூபாய் இதை 14,500 தராரு, 14,000 ரூபாய்க்கு கூட நான் பேசி வாங்கி தரேன். உங்களுக்கு யோசனை இருந்தால் கால் பண்ணுங்கள். பஸ் புதுசு ஆன்லைன் 30 ரூபா இருக்குன்றாங்க. வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான், வீடியோ முடிச்சிருவோம். நாளைக்கு நம்ம வந்து பஜாருக்கு வர முடியாது, நாளைக்கு ஏதாவது வெளியில் இருந்தால், ஏதாவது முக்கியமான விஷயமாக இருந்தால் நான் வீடியோ போடுறேன்.
இல்லாட்டினா பரவாயில்ல, நாளை கழிச்சு நம்ம மொபைல் எப்போ போடுற மாதிரி மொபைலுங்க வர வர போட்டுட்ருக்கோம் சரிங்களா. நீங்கள் இதில் ஏதாவது வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, இது குட் நைட், இதோட முடிச்சிடும் பஸ்.